ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அபூர்வமாக வரக்கூடிய ஒரு சுப முகூர்த்தத்தில் இவ்வுலகை ஆளும் அன்னை பார்வதி தேவியும் சிவபெருமானும் ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் அன்னையின் மூக்குத்தி தவறி இப்பூவுலகில் விழுந்தது. மூக்குத்தி விழுந்த இடம் புனிதமானது. தவறி விழுந்த மூக்குத்தியை அன்னை மீண்டும் அணிந்து மூக்குத்தி விழுந்த இடத்தை தன் வாசஸ்தலமாக ஏற்று அன்னை குடிகொண்டாள். மூக்குத்தி அம்மன் எனும் பெயர் கொண்டாள். அந்த மூக்குத்தி மிகவும் சக்தி வாய்ந்தது. ஆக்கும் சக்தியும் அழிக்கும் சக்தியும் கொண்ட அந்த மூக்குத்தி தீய சக்திகளின் கைகளில் கிடைக்கா வண்ணம் அதை காக்கின்ற அறிவை அன்னை அளித்தாள். புனிதமான இலைகளில் அந்த இலைகளின் மூலமாக அறிந்து கொண்ட அறிவின்படி பரம்பரை பரம்பரையாக இந்த புனிதமான மூக்குத்தி காப்பாற்றப்படுகிறது. ஆனால் அதே நேரம் அதை அபகரிக்க முயல்கிறது ஒரு தீய சக்தி. அது என் கை சேரும் நாள் ஈரேழு பதினான்கு உலகங்களுக்கும் அதிபதி ஆவான். இவன் பைரவன், கால பைரவன். அதற்கு ஆறாயிரம் வருடங்கள் ஆகலாம். அதுவரை காத்திருப்பேன், காத்திருப்பேன். விநாசாய சதுஷ் தர்ம சம்ஸ்தாபனாய கொடுமைகளே சதிராடினால் திசையெட்டுமே தலை சுற்றுமே அறிவென்பதே பழுதாகினால் அழிவென்பதே நமதாகுமே ஜெகமெங்குமே ஒரு யுத்தமே தர்மங்களே ஜெய் கட்டுமே இனி தீமையின் அரசாங்கமே தொடியாகவும் பொடியாகுமே கொடுமைகளே சதிராடினால் திசையெட்டுமே தலை சுற்றுமே ஜெகமெங்குமே ஒரு யுத்தமே தர்மங்களே ஜெய் கட்டுமே பரித்ராணாய சாது விநாசாய சதுஷ்கர்ம சம்ஸ்தாபனாய சம்பவ
வாசுட்டேன் இமெயில் வந்திருக்கே. அப்படியா? ரெண்டு வாரமா தகவலே இல்லையே நினைச்சிட்டு இருந்தேன். எப்படி இருக்கான் குழந்தை? நான் அனுப்பின மாவடு கிடைச்சதாமா? நீ அனுப்பின மாவடு தான் ரொம்ப முக்கியமாக்கும். அதான் ரெண்டு வாரமா பையன் சிக்கல போன்ல கூட. அவன் ஃப்ரெண்ட்ஸோட டூர் போயிருந்தானா? இன்னொரு விஷயம், அவன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் நம்ம ஊர் மூக்குத்தி அம்மன் கோயில ஆராய்ச்சி பண்றதுக்காக இந்தியா வரானா. அவன் நம்ம வீட்லயே தங்கினா நல்லா இருக்கும்னு வாசு ஃபீல் பண்றான். நம்ம வீட்லயா? கவலைப்படாதமா, அவன் பியூர் வெஜிடேரியன். ஓ அப்ப சரி. ஆமா, அவன் பேர் என்னவா? ஜான். ஜான் அமெரிக்கனா? ஜான் மெக்கன்சி. நன்றி. மிஸ்டர் ஜான் மெக்கன்சி? Yeah. I am Vishwanath, Vasu's father. How are you? Good. welcome to India. Thank you. We have been eagerly awaiting your arrival. How's your journey? It was okay. Come. Nirmala. Please come. Oh, wow. Unga veedu romba nalla irukku. Thanks. Tamil pesuringa theriyuma? Nalla pesu. Vaanga. Nirmala. This is my wife Nirmala. Vanakkam. வாஸ் எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. மா மாவா மாவது இன்னும் கொஞ்சம் அனுப்ப சொன்னா. அவ்வளவு பிடிச்சதுதா உனக்கு? நோ, நானே ஃபுல்லா சாப்பிட்டேன். ஜிஜோ எங்க? ஜிஜோ 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 யார் வந்திருக்கா பாரு. ஏ ஜிஜோ பாத்துடா, மெல்ல மெல்ல வாலு, வா அங்கிள்க்கு ஹலோ சொல்லு. வா. Hi, I'm Jijo, Vasu's brother. Can you say Shishil, Shishil on the seashore? Yes, I can. But நீ இது சொல்லு. பெங்களூர் பிராமின் பேக்கரி, பிரெட் அண்ட் பட்டர், பியூட்டிஃபுல் பிக் பன்ஸ் அண்ட் பிஸ்கட்ஸ். என்னது பெங்களூர் பிரெட்? எங்கன்னு முடிச்சீங்க? வரும்போது ஒரு பேக்கரி போர்டில் பார்த்தேன். அப்படியா? வாங்க வாங்க, ரூம் போகலாம். வாங்க வாங்க. மாமா, இவர் தான் மிஸ்டர் ஜான் மெக்கன்சி. ஓ, ஹி இஸ் மை ஃபாதர் இன் லா மிஸ்டர் சுந்தரேசன். நைஸ் டு மீட் யூ. தமிழில் பிச்சு உதர்றாரு. அப்படியா? உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன். ஆல்ஃபிரட் ஹிட்சாக். Alfred Hitchcock. Yes. Amazing. Mama, avara mari irukkar paakkuradhukku. Vaanga, vaanga. Hello. Hi, I'm Bani, Basu's sister. Na John. நீங்க நல்லா தமிழ் பேசுவீங்கன்னு அப்ப சொன்னாரு. Good morning. Good morning, Pittsburgh ல தான். இங்க good night. Good night then. Good night. Take rest. கனவா? சட்னி காரமா இருக்கும் பார்த்து. டேஸ்ட் பண்ணுமே, அதுக்குள்ள காரமா இருக்கும் அப்படி இப்படி சொல்லி. உங்களுக்காகவே ஸ்வீட் பண்ணிருக்கேன். முதல்ல இத சாப்பிட்டுட்டு அப்புறமா நீங்க சாப்பிடலாம். இது பேரு? இதுக்கு பேரு அதிரசம். 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 அதிர். இங்கிலீஷ்ல இதுக்கு பேர் வந்து என்னது? இங்கிலீஷ்ல சொல்லடி. அதிரசம். ஜான், நீங்க ஏதோ ரிசர்ச் பண்ண போறதா வாசு எழுதி இருந்தா. என்ன ரிசர்ச்? முக்குச்சி அம்மன் டெம்பிள். அங்க ரிசர்ச்சுக்கு என்ன இருக்கு? இட்ஸ் அ காட் ஃபார் செகண்ட் பிளேஸ். நான் இந்தியன் ஃபோக்லோர் பத்தி ரிசர்ச் பண்ணும்போது இந்தியன் கோயில் பத்தி படிச்சேன். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நிறைய அதிசயம் பத்தி படிச்சேன். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவ்வளோ தெரியாது. ரியலி? ஜான், நாங்க அந்த கோயிலுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கோம் இல்லையா, அதனால அதை பத்தி ஒன்றும் தெரியாது. யா? யா. ஓகே, அமெரிக்கால இருக்கே ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, அந்த சிலையை செஞ்சது யாரு? யா, இட்ஸ்
French. Our pair. Ada. பக்கத்துல இருந்தா அருமை தெரியாது. It's true. அதிர்ஷம் நல்லா இருக்கு. Thank you, John. அம்மா கோயிலுக்கு எப்ப போறீங்க? சாப்பிட்டதுக்கு அப்புறம். வெளிய போறதுக்கு கார் எடுத்துட்டு போங்க. வேணா நான் ஆட்டோலயே போறேன். ஆட்டோலயா? யா. ஐயோ, ஊரெல்லாம் சுத்தியில கூட்டி போவாங்க. எனக்கு அதான் வேணும். சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும். சுத்துங்க சுத்துங்க. ஹலோ சார், அந்த சோம்பேறி தூங்குறான், நான் முடிச்சிட்டு இருக்கேன், நான் கூட்டி போறேன், வாங்க சார், கமிங். ஓகே, முகுதி அம்மன் டெம்பிள். ஆமா சார், அது பெரிய காட்டுக்குள்ள இருக்கு சார், ரோடு வேற சரியில்லை, கொஞ்சம் காஸ்ட்லியாங்க சார். மீட்டர் மீட்டர் வித்துட்டேன் சார். நல்லா அடிங்க சார், என்னோட தான் சார். சார் கொய்யா? நோ 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 சார், சாப்பிடுங்க சார், வண்டியில் உட்காருங்க, பேசிட்டு போலாம். ஓகே, உட்காருங்க சார், போலாம். உங்களுக்கு இந்தியா பிடிச்சிருக்கா? எஸ். நன்றி. இதுக்கு மேல எந்த வண்டியும் போகாது, நடந்து தான் போகணும். 500 ரூபீஸ் கொடுத்துட்டு போங்க. நோ, 250. நோ 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 நோ, 500 ரூபா தான். நோ நோ நோ, 250 ரூபீஸ். இல்லங்க, 500 ரூபா தாங்க. நோ, 250 ரூபீஸ். ஒன்லி அமௌண்ட் 500 ரூபா. எடு. 500. எப்ப திரும்பி வருவீங்க? ஏ, நான் உங்களுக்கு வெயிட் பண்றேன். வேற வேற, நீ போ போ. ரிட்டனுக்கு சேர்த்தாங்க 500 ரூபாய். $250. கரெக்ட். உன் பேர் என்ன? என் பேர் கபாலி. நான் ஜான். ஜான், நல்ல பேர். நன்றி நண்பா. இங்க இங்க இருக்க ஒரு மணி நேரம் தான். ஓகே. நீங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல். Excuse me. Swamiji, எங்க இருக்கா? அதோ அந்த பக்கம் போங்க. நன்றி.
டேய் செருப்ப கட்டுறா, கோயிலுக்குள்ள செருப்போட போலாமா? இந்த ராஜா சாப்பிடு. ஓ கீழே போட்டிய, பரவாயில்ல நான் வேற தரேன், சாப்பிடு. எல்லாம் உனக்காக தான் பிச்சு பிச்சு வச்சிருக்கேன், நிறைய தரேன். போதுமா? போதாதா? எடுத்துக்க, எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிடு, எல்லாம் உனக்காக தான். எக்ஸ்கியூஸ் மீ, ஜான் மெக்கன்ரோ? மெக்கன்சி. ஓ, என் பேர் அப்படி தெரியும், ஆரம்பமே அதிசயமா இருக்கு. இங்க நிறைய அதிசயம் நடக்கும், ஆனா இது அதிசயம் இல்ல. நீங்க வரப்போறதா பீட்டர்ஸ்பர்க் யூனிவர்சிட்டில இருந்து லெட்டர் வந்தது. பிட்ஸ்பர்க். ஓ, பிட்ஸ்பர்க், வாங்க. ஆமா, நீ இந்த கோயிலை பத்தி ஆராய்ச்சி பண்ண போறியாமே? ஏ, இந்த கோயில் பத்தி படிச்சிருக்கேன், ஆனா இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த கோயிலை பத்தி நீ என்ன படிச்சிருக்கேன்னு சொல்லு. வெல், இந்த கோயில இருக்கிற அம்மன் பேர் மூக்குத்தி அம்மன் படிச்சேன். அப்படின்னா என்ன? மூக்குத்தினா நோ ஸ்டட். இந்த அம்மனோட மூக்குத்தி ரொம்ப சக்தி வாய்ந்தது. சக்தி வாய்ந்ததா? என்ன சக்தி? அது அணுசக்தி போல, நியூக்ளியர் எனர்ஜி. உலகத்துக்கே கரண்ட் கொடுத்து ஒளி வீச வைக்கவும் முடியும், அதே நேரம் அழிக்கவும் முடியும். நாகசாக்கி ஹிரோஷிமா போல. இந்த மூக்குத்தி தீய சக்திகளின் கையில் கிடைக்காதபடி நாங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். தீய சக்தியா? ஆமா, 1000 வருஷமா இதுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கான் ஒரு கொடியவன். யார் அவன்? அவன் தான் காலபைரவன். நெருங்கிவிட்டது. தேவியின் முகத்தை ஒளிமயமாக்கும் அந்த மூக்குத்தி இவன் காலபைரவனின் கை சேரும் நாள் நெருங்கிவிட்டது. ஜான்? எஸ் சுவாமிஜி. எங்களுக்கு இந்த சக்தியும் அறிவும் எப்படி கிடைச்சதுன்னு உனக்கு தெரியுமா? எல்லாமே இங்க எழுதப்பட்டிருக்கு. ஓலைச்சு விடலையா? ஒரு இலையில. ரைடிங் ஆன் அ லீஃப். இந்த மாதிரி விஷயம் எந்த புராணத்திலும் இல்ல. புராணமா? இதெல்லாம் உண்மை. எங்க அப்பா, அவங்க அப்பா இப்படி 17 தலைமுறையா எல்லாம் கோயிலுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கோம். இது கட்டுக்கதை இல்ல, உண்மை. சுவாமிஜி, எனக்கு நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்லையா? நீ எதை தான் நம்புவே? என் கண்ணால பாக்குறத மட்டும்தான் நான் நம்புவேன். எந்தவித ப்ரூஃப் இல்லாமல் எதையும் நான் நம்ப மாட்டேன். நான் சயின்ஸை நம்புறவேன். சயின்ஸ்? நீ பாட புத்தகத்துல படிச்சதை விட எவ்வளவோ விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கு. இந்த இலையில எழுதப்பட்டிருப்பதை படிச்சுதான் நாங்க அந்த அறிவை பெற்றோம். அதன் மூலமா சக்தியை பெற்றோம். இந்த சக்தியை பயன்படுத்துறது காலபைரவங்கிற தீய சக்தியை எதிர்க்கிறதுக்கு தான். இந்த இலையில எதுவும் தெரியல. உன் கண்ணுக்கு தெரியாது, என் கண்ணுக்கு தெரியும். அதுதான் சக்தி. இப்ப பார், அந்த தீபம் இருக்கே, அது மேல் நோக்கி தானே எரியும். இப்போ அத மேலிருந்து கீழ் நோக்கி எரிய வைக்கிறேன், பார்.
Swamiji. Parvala, Swamiji. Na apram vara. Okay? Bye. வாணிய பொண்ணு பார்க்க வராங்க. அரேஞ்ச் மேரேஜ். நான் படிச்சிருக்கேன், வாணிக்கு ரொம்ப நல்ல வரன் பார்த்துருக்கோம். குமார்னு பேரு, ஐபிஎஸ் ஆபீசர், கை நிறைய சம்பளம், கொஞ்சம் நல்லே டிபார்ட்மெண்ட்ல பெரிய பேர் வாங்கிட்டாரு. அதுல இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? அவரு அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பையனா. ஓகே, நான் இருப்பேன். அப்ப நீங்களே அவங்களுக்கு ஆர்த்தி எடுங்க. அப்பா நாளைக்கு எனக்கு எக்ஸாம்ஸ் இருக்கு. இனிமே எதுவும் மாத்த முடியாதுமா. இதெல்லாம் முடிவு பண்ணியாச்சுன்னா முடிவு பண்ணியாச்சு தான். அவ்வளவுதானே, கவலைப்படாதீங்க. நீங்க சொன்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பொம்மை மாதிரி வந்து உட்காந்துக்கிறேன். வேற எதையும் எதிர்பார்க்காதீங்க. Wow. Man. Beautiful. Really? Oh yeah. நீ ரொம்ப அழகா இருக்க. அப்படினா இதெல்லாம் கட்டிடுற. ஏ ஏ ஏ ஏ ஏ. ஏனா நான் அழகா இருக்கணும்னு விரும்பல. விரும்பாட்டாலும் நீ அழகுதான். உனக்கு இந்த மாதிரி நகையெல்லாம் தேவையே இல்லை. You look great. Huh? அமெரிக்கா. நல்லா இருமா, நல்லா தீர்காயசா இருக்கு. குமார், அந்த செல் ஆஃப் பண்றா, அவசகனமா பேசிட்டு. அப்பா, இது என்னோட டியூட்டிப்பா, நீங்க பேசுங்க. உட்கார் வாணி. சரி, சொல்லு. என்ன என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா கூல் ட்ரிங்கா? கள்ள சாராயம். என்னது இல்ல, குடிக்க காஃபியா கூல் ட்ரிங்கான்னு கேட்டேன். ஓ, ஐம் சாரி, எனக்கு காஃபி ராஜேகருக்கு பிஸ்கட். கண்டிப்பா நீங்கமா சொல்லு. காஃபி என்ன வேணாலும் தாங்க. எல்லாரும் காஃபியா கொண்டு. சரிங்க, ஜிஜோ வா. ஓகே, சரி அப்புறமா பேசுறேன். வாணி, ரைட்? இது ராஜேகர், என்னோட ஃப்ரெண்ட், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னோட செல்போன் எப்பவுமே அடிச்சுக்கிட்டே இருக்கும். டசன்ட் ஸ்டாப். நீ கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணலான்னு இருக்க? பெரிய பெரிய பிரிட்ஜஸ், ரோட்ஸ், ஃப்ளைஓவர்ஸ் கட்ட போறேன். யூ ஜோக்கிங்? இல்ல, நான் சீரியஸா சொல்றேன். குதுப் மினார் இருக்கே, அது இன்னும் பெருசா கட்ட போற. வாணி, உங்க அம்மா சொன்னாங்க நீ ரொம்ப நல்லா பாடுவியா, நல்லா படமெல்லாம் வருவியா, நீ நிறைய பிரைஸ் கூட வாங்கிருக்கியாமே. ரியலி?
நீ பாட்டெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கியா? ஆமா, நான் கர்நாடிக் மியூசிக் கண்ணம்மா பாகவதர் கிட்ட கத்துக்கிட்டேன், லைட் மியூசிக் லக்ஷ்மண் நாயுடு கிட்ட கத்துக்கிட்டேன். அப்போ கண்டிப்பா நாங்க உன் பாட்டை கேட்டுதான் ஆகணும். நான் பாட மாட்டேன். Come on, Mani. பாடு. இல்ல, நான் பாட முடியாது. நீ தான் மியூசிக் கத்துக்கிட்டேன்னு சொன்னியே. ஆமா, கத்துக்கிட்டேன். அப்ப பாடு. இல்ல, நான் பாட மாட்டேன். சொல்ல ஜான். Come on, Mani. வா, சொல்ல. எங்க கூட்டிட்டு போற? முதல்ல நீ உட்காரு. இங்கயா? ஓகே. என்னது? நீ நல்லா பாடுவேன்னு சொன்னால இப்ப பாடு. திடீர்னு பாடுனா எப்படி? அன்னைக்கு பாடுவேன்னு எதிர்பார்த்தேன், நீ பாடல, இப்ப பாடு. No way, I'm not gonna sing. Oh, please. Please sing for me, please. Okay, okay, okay. என்ன பாடுறது? உனக்கு பிடிச்சத பாடு. Okay. Thank you.
Hello. For a photo, please. உங்க ஆராய்ச்சி எவ்வளவு தூரத்தில் இருக்கு மிஸ்டர் ஜான்? இதுவரைக்கும் நான் முகுத்தி அம்மன் பார்க்கல. அதுக்கெல்லாம் ரொம்ப நாளாகும். ஐயோ, இதுக்கெல்லாம் நிறைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்கு. இன்னைக்கு நடக்க போற யாகத்தால மூக்குத்தி அம்மனையும் மூக்குத்தியோட மகத்துவத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி இருக்கு. நானும் வரலாமா? அங்கெல்லாம் எங்களை மாதிரி சாமியார்கள் தான் போக முடியும். சீக்கிரம் போங்க போங்க, அடுத்தது முள்படிக்கெல்லாம் உருளணும். வர்ற பௌர்ணமிக்குள்ள ஐம்புலங்களையும் அடக்கி பஞ்சபூதங்களை ஜெயிக்கணும். அப்பதான் அம்மனோட தரிசனம் கிடைக்கும். ஏன் நின்னுட்டீங்க? நீங்க பூ மதிக்க வரலையா சாமி? நீங்க போங்க, நான் வரேன். வெளியவா, ஒளி தேவையில்ல. சுவாமிஜி, சுவாமிஜி, ஃபர்கிவ் மீ சுவாமிஜி, உங்களுக்கு தெரியாம உங்க இடத்துக்குள்ள நுழைஞ்சிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. ஜான், அறிவுக்கு போகும் பாதை ரொம்ப தூரம், கடினமானது கூட, குறுக்கு வழி எப்பவும் கூடாது. சுவாமிஜி, இதெல்லாம் என்ன பழக்கம்? எனக்கு புரியல. நெருப்புல நடக்கிறது, நெருப்ப கையில எடுக்கிறது, எனக்கு ஒன்றும் ஆகலையே. இது பார், என்கிட்ட சக்தி இருக்கு. சயின்டிஃபிக்கா பார்த்தா இது சக்தி இல்லை, பிராக்டிஸ். பிராக்டிஸ் என்ன, யார் வேணாலும் நடக்கலாம், நான் கூட நடக்கலாம். இது சயின்ஸ் இல்லை, சக்தி. என் சக்தியால நான் நெருப்பு உண்டாக்குவேன், மழையை வரவழைப்பேன். கொஞ்சம் பொறு, நான் இப்பவே இங்கேயே மழையை வரவழைச்சு காட்டுறேன். ஓம் ஓம் ஓம். பரவாயில்ல சுவாமிஜி, பரவாயில்ல, நான் அப்புறம் வரேன். ஓம் ஜோம் ஷாக். Thank you.
யஜமானே, நான் இங்க வந்து 15 நாள் ஆச்சு, இன்னும் எத்தனை நாள் இந்த அடிமை காத்திருக்கணும்? பக்ஷி, நீ 15 நாட்களாக தான் காத்திருக்கிறாய். ஆனால் 1000 வருடங்களாக அன்னையின் மூக்குத்திக்காக காத்து கொண்டிருக்கிறான் இவன் பைரவன். 1000 வருஷமா? எப்படிங்க யஜமானே? கால தேச வர்த்தமானத்தை கடந்தவன் இந்த பைரவன். இன்னும் 15 நாட்களில் சிவசக்தி சங்கமம், ஆனந்த தாண்டவம், மாயை பிரம்மத்தை மணக்கும் நாள், அண்டமே நடுங்கும். அந்த ஊழிக்கூத்தின் உச்சத்தில் தேவி தன்னை மறந்த வேளையில் நிராயுத பாணியாக இருக்கும் அவளது மூக்குத்தி இவன் பைரவன் கால பைரவனின் கையில். அகப்பின் கிடைப்பதற்கு எதுவுமே இல்லை. சகலமும் பைரவன். என் பேனா, என் பேனாவை காணோம், எங்க வச்சு தெரியல, யாராச்சும் பாத்தீங்களா? எங்கம்மா வச்ச? அது தெரிஞ்ச நான் ஏன் தேட போறேன்? என்ன நடக்குறீங்க? என் பேனாவை காணோம், தள்ளுறா. இதுல இருக்கா பாரு. இல்ல இல்லப்பா, பேனா எங்கேயும் போயிடாதுடா, கரைச்சிடும். முதல்ல டிஃபனை சாப்பிட. வேணாம் வேணாம், என் பேனா எடுத்துட்டு போயேன். புரியாம பேசாதீங்கப்பா, என் லக்கி பேனா. இந்த ஒரு வயசு லக்கியோ? வேணாம்மா, பாக்கெட்ல. இல்லம்மா, நீ வேணாம். நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? ஆமா, என்னோட எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. என்னம்மா ராசி அந்த பேனால? என்னாச்சு? பேனாவை தொலைச்சிட்டா பரீட்சைக்கு நேரம் ஆயிடுச்சு. இங்கதான் உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். எக்ஸாமினேஷன் கரெக்டா 9 மணிக்கு ஆரம்பிச்சிடும் வாணி. தெரியும் தாத்தா. As usual. You shut up, Jijo. கடச்சிருச்சு கடச்சிருச்சு. ஏன் வாச்சே, ஒரு மாசத்துக்கு முன்னால காணாம போச்சு, இப்ப இங்க இருக்கு. போ, நகராத நகராத நகராத. என்ன நகராத? நீ தேனது இதானே? நல்லா படிச்சு அப்புறம் பதில் எழுத ஆரம்பிக்கணும். எல்லா பதிலும் எழுதிட்டு அப்புறம் யோசிக்கணும். கோயில் அடிச்சு ஒஞ்ச மாதிரி இருக்குது. வாணி, ஹால் டிக்கெட்டா? இது இல்லாம எப்படி பரீட்சை எழுதுவா? இதெல்லாம் எக்ஸாம் எழுத முடியாதா? நான் போய் கொடுக்குறேன். எங்க எப்படி? என்னது ஜான் கிட்டியா? சைக்கிள்யா? எக்ஸாமே முடிச்சு போயிடும். ஜான், இங்க இருக்க ஜான். ஜான் 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 ஜஸ்ட் ஒன் ஹாஃப் செகண்ட். ஏய் ஜான், குட் லக். தேங்க்ஸ் ஜான். ஒன் டூ. போட்டிருக்கு
இதே நாள் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு அழகிய பெண் குழந்தை பிறந்தது. அதற்கு வாணி என்று பெயர் சூட்டினார்கள். ஹாப்பி பர்த்டே வாணி, அன்புடன் ஜான். Thank God.
உனக்கு அந்த போலீஸ் ஆபீசரை பிடிக்கல. ஆனா எனக்கு அந்த நாய் பிடிச்சிருந்தது. ஆனா எனக்கு புரியாத விஷயம் உங்களோட அரேஞ்ச் மேரேஜஸ் தான். எப்படி நீங்க முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? இங்க 100%க்கு 90% மேரேஜ் இப்படி தான் நடக்குது. அவ்வளவே எங்க அம்மா எங்க அப்பாவ முத முதல்ல எப்ப பார்த்தாங்க தெரியுமா? எப்ப? கல்யாணத்துக்கு அன்னைக்கு தான். Really? Yes. That's amazing. இத்தனை வருஷமா அவங்க ஒண்ணுமே இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது சரி. நீங்க உங்க ஃபேமிலிய பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? அம்மா வந்து சின்சினாட்டில இருக்காங்க. அப்ப அப்பா? தெரியாது. தெரியாதா? Well, நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அப்பா எங்க அம்மாவை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. ஓ, I'm sorry. It's okay. உங்களுக்கு பிரதர் சிஸ்டர்ஸ் யாரும் இல்லையா? Of course. இருக்காங்க. ஆனா எப்பவாவது தான் உங்களை பாப்பேன். ஓ, I see. ஆனா உங்க ஃபேமிலி இவ்வளவு சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கிறத பாக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஹாப்பியான ஃபேமிலியில நானும் ஒருத்தனா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். Sure, John. என்னங்க பேப்பர்ல மணமகள் தேவி பக்கம் பாத்தீங்களா? படிக்கிறேன் கேளுங்க. அகமதாபாத்ல கம்ப்யூட்டர் இன்ஜினியரா, சம்பளம் 1,00,000 ரூபாயா, உயரம் 5.5 அடி. பரவாயில்லங்க, என்ன சொல்றீங்க நீங்க? என்கிட்ட கேட்டா உன் பொண்ண கேளு, அவதான முடிவு எடுக்கணும். வாணி, என்னமா சொல்ற? 1,00,000 ரூபாய் சம்பளம். எரிச்சலா இருக்கு. பிளேட மாத்தலையா? வாணி, இப்படி பேசாமல இருந்தா என்ன அர்த்தம்? பதில் எழுதி போடலாமா வேண்டாமா? நிர்மலா, அந்த குமார பத்தி நான் எத்தனை முறை தலையில அடிச்சிருக்கேன் பாத்துங்க. கேக்குறீங்களா? அவனுக்கு என்ன குறைச்சல்? ஒஸ்தியான படிப்பு, பெரிய உத்தியோகம், நல்ல குடும்பம். அவர் நாய் கூட நல்லா குலைக்குது. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க மாமா. அந்த நாய் எவ்வளவு பரிசு வாங்கிருக்கு தெரியுமா? குலைக்கிறது இல்லையா? ஐயோ அப்பா. வாணி, குமார பிடிக்கலன்னா சொல்லு. நம்ம ஆடிட்டர் பாஸ்கர் சொன்னாரு, கணேஷ்னு பெங்களூர்ல MBA முடிச்சிருக்கான், அந்த பையனை பாக்கலாம். சரி, அவனையும் பிடிக்கலன்னு வச்சுக்கோ. ஏன், நம்ம சிங்கப்பூர் சுந்தரோட தம்பி, அவன பாக்கலாம். சிங்கப்பூர்ல பெரிய ஹோட்டல் வச்சிருக்கான். நீ வந்து பூரி பொங்கல், இட்லி வடை, பூரி பொங்கல், இட்லி வடை, பூரி பொங்கல். நிர்மலா, அகமதாபாத், பெங்களூர், சிங்கப்பூர்னு கண்ணுக்கே தெரியாத ஊர்ல பையனை பாக்குறீங்களே, இதே ஊர்ல இருக்கிற குமார பத்தி நான் உங்ககிட்ட எவ்வளவு சொல்றேன், கேட்கவே மாட்டேங்கிறீங்களே. அவன் நம்ம வாணிக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்கான்? பொருத்தம் இருக்கலாம், ஆனா பிடிச்சிருக்கணுமே. எல்லாரும் பிடிச்சா பண்ணிக்கிறாங்க, கல்யாணம் ஆனதும் தன்னால பிடிச்சிரும்பா. அனுபவம் பேசுது. வாணி, உனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கா, அந்த பையனை பிடிச்சிருக்கான்னு நாங்க கேக்குறத விட உனக்கு எந்த மாதிரி பையனை பிடிக்கும்னு சொல்லு, அந்த மாதிரி நாங்க பாக்குறோம். வாணி, உனக்கு பிடிச்சிருந்தா போதுமா, எங்களுக்கு சம்மதம். உன் சந்தோஷம் தானே எங்களுக்கும் சந்தோஷம், சொல்லுமா. அம்மா, நான் ஒருத்தர் விரும்புறேன். விரும்புறேன்? லவ் பண்ற. லவ் பண்றியா? யாரே? ஜான். யாரே? ஜான், ஜான் மெக்கன்சி. ஜான் மெக்கன்சி, ஜான் மெக்கன்சி. யாரவன்? போய் போய் ஒரு அமெரிக்காக்காரனை லவ் பண்ணோம். அவன் கல்ச்சர் என்ன, நம்ம கல்ச்சர் என்ன? அதனால என்ன, அவனுக்கு நம்ம கல்ச்சர் பிடிச்சிருக்கு. தினமும் கோயிலுக்கு போறான். நமக்கு கோயில் எந்த பக்கம் இருக்குன்னு கூட தெரியாது. அவன் அதுக்காக தான் அமெரிக்கால இருந்து வந்திருக்கான். பேச வந்துட்டா. நம்ம பொண்ணு எப்படி அவங்கிட்ட போய் புரிஞ்சு போச்சு? இது எல்லாமே அவனோட வேலைதான். ஒண்ணும் தெரியாது, என் பொண்ணு மனசை கெடுத்துட்டான். அவங்க வந்தது கோயில் ஆராய்ச்சிக்கு இல்ல, என் பொண்ணு மனசு கெடுக்கிறதுக்கு. நம்ம பொண்ணு ஒண்ணு சின்ன குழந்தை கிடையாது, எது நல்லது எது கெட்டதுன்னு அவளுக்கும் தெரியும். சுமார், என் பொண்ண பத்தி எனக்கு நல்லா தெரியும். இது எல்லாத்துக்கும் அந்த பையனா காரணம். That rascal is responsible for all this. ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் பொண்ணு ஒரு அமெரிக்கா காரனை கல்யாணம் பண்றது நான் ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டேன். மிஸ்டர் ஜான் மெக்கன்சி. Hello, sir, ma'am. உங்களால எப்படி இப்படி ஒரு காரியம் செய்ய முடிஞ்சது? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஓ, எங்க படிக்க கூடாதா? இது பார், இந்த கதையெல்லாம் வேண்டாம், உண்மையை சொல்லு, என்ன நடந்ததுன்னு சொல்லு. முதல்ல அவர் எந்திரிக்கட்டுங்க. இங்க பாரு ஜான், வெளிப்படையா சொல்லு, உனக்கு என்ன வேணும்?
இப்ப எனக்கு பசிக்குது. ரொம்ப அறிவாளித்தனமா பேசுறதானப்பா. இது பார், இந்த நிமிஷமே என்கிட்ட உண்மையை சொல்லு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. நான் எந்த வித தப்பும் செய்யலையே. ஒண்ணுமே தெரியாத மாதிரி எங்கிட்ட நடிக்காத. நான் என்ன முட்டாளா? நான் உங்ககிட்ட சொன்னது ஏதோ உங்களுக்கு தெரியாது. ஒண்ணுமே தெரியாதுன்னா அப்ப எல்லாம் உன் கற்பனையா? ஆமா, என் தப்புதான். ஓ வெயிட் எ மினிட், உன் தப்பா? என்ன மாதிரிதான் நீங்களும் நினைக்கிறீங்கன்னு தப்பா நினைச்சு என்ன சொன்னேன்? That I love you. என்னையா? அண்ணா, நீங்க என்ன விரும்பலன்னு எனக்கு தெரியும். Oh no, no no, but I do. I love you. நிஜமாவா? சக்திமா, நான் உன்னை மனப்பூர்வமா விரும்புறேன். Yeah. I love you, Vani. நமஸ்தஸ்யே 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 நமோ நமஹ.
சர்வபூதேஷு க்ஷுதாரூபேண சமஸ்திதா நமஸ்தஸ்யே 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 நமோ நமஹ யா தேவி சர்வபூதேஷு நித்ராரூபேண சமஸ்திதா நமஸ்தஸ்யே 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 நமோ நமஹ யா தேவி சர்வபூதேஷு தயாரூபேண சமஸ்திதா எக்ஸ்கியூஸ் மீ, இங்க என்ன நடக்குது? தேவி மகாத்மிய ஜபம் நடக்கிறது. எவ்வளோ நேரம் நடக்கும்? ஏன்? நான் சுவாமிஜி கிட்ட பேசி பெர்மிஷன் வாங்கணும். இன்னைக்கு முழுக்க நீங்க சுவாமியை பார்க்க முடியாது. இந்த முகூர்த்தம் 1000 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். இன்னைக்கு சூரிய அஸ்தமிக்கிற சமயத்துல அம்பாள் சிவபெருமானோட ஆனந்த தாண்டவத்துல கலந்துக்கு போயிடுவா. நாளைக்கு மறுநாள் சூரிய அஸ்தமன சமயத்துல திரும்பி வந்துடுவா. அது வரைக்கும் இந்த யாகம் நடந்துட்டு இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, முகுதி அம்மன் உள்ளையா? எஸ். நன்றி சார். சார், எஸ், நோ பர்மிஷன், நோ போட்டோ, நோ கேமரா இன்சைட். கம் ஆன், வாட் ஏ போட்டோ? எடுக்கக்கூடாதுனா எடுக்கக்கூடாதான். ப்ளீஸ், எடுக்கக்கூடாதுனா எடுக்கக்கூடாதான். ஓகே, எடுங்க சார். நன்றி நண்பா. போட்டோ எடுக்க கூடாதுனா எடுக்க கூடாதான். எடுங்க சார். எனக்கு புரியல. எடுன்ற வேணான்ற, எடுன்ற வேணான்ற, எடுன்ற வேணான்ற. எடுங்க சார். கோயில் சார், உண்டியல் சார். கோயிலுக்கு உண்டியலுக்கு. தேங்க்யூ. நன்றி. 100 ரூபா குத்து மதிப்பா, $2. ஓகே, இன்னைக்கு இது போதும். நீ பண்ணினது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமோ அந்த அம்மாவோட சக்தியை பத்தி உனக்கு தெரியாது தப்பு செஞ்சவா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் மன்னிச்சுங்க ஆனா என் கேமரா அவ தர முடியாது நான் போட்டோ எடுக்கவே இல்ல நீ போட்டோ எடுக்கணும்னு நினைச்சியே அதுவே பெரிய தப்பு தான் ஏதோ பாருங்க நான் போட்டோ எடுக்க முதல்ல வாட்ச்மேன் கிட்ட காசு கொடுத்தா உள்ள வந்திருக்கேன் வாட்ச்மேன் என்னையா வாட்ச்மேன் நீ சுவாமிஜி கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கணும் அதுக்காக தான் அவரை பார்க்க ட்
Wait. ஓராயிரம் வருடங்களாக பைரவன் காத்து கொண்டிருந்த சூரியஸ்தமனம் இன்று நிகழப் போகிறது. பக்ஷி, உன் கடமையை காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இது என் ஆணை. நீ இப்பொழுது தேவியின் ஆலயத்திற்குள் போக போகிறாய். நான் இங்கு உண்டாக்கும் சக்தியை கொண்டு நீ தேவியின் மூக்குத்தியை எனக்காக கொண்டு வரப்போகிறாய். ஓ
இன்ஸ்பெக்டர் விஜய், அம்மனோட மூக்குத்தி காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அந்த கம்ப்ளைண்ட்டை யார் கொடுத்தாங்கன்னு கேட்காதீங்க. பஞ்சாயத்து தலைவர் பழனிவேல் தான் கொடுத்தாருன்னு நான் சொல்லக்கூடாது. ஏன்னா அது போலீஸ் சீக்ரெட். என்ன விஷயம்? ஓ சுவாமிஜி வணக்கம். நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கலாமா? நீங்க தாராளமா என்ன கேள்வி வேணாலும் என்ன கேட்கலாம். சுவாமிஜி, மூக்குத்தி காணாம போன அன்னைக்கு நீங்க இங்க இருந்தீங்களா? இருந்தேன். இந்த மூக்குத்தை திருடு போனதை பத்தி? அந்த மூக்குத்தியை யாரும் திருட முடியாது. கோயிலுக்குள்ளதான் எங்கேயோ இருக்கு. அது எப்படியும் தன்னை வெளிப்படுத்திக்கும். எப்போ? ஒரு நாளோ, ஒரு மாசமோ, ஒரு வருஷமோ, ஒரு யுகமோ கூட ஆகலாம். சுவாமிஜி, ஏற்கனவே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு. ஒரு மாசத்துக்குள்ள மூக்குத்தை கண்டுபிடிக்கலாம். நான் க்ளோஸ் டிஏஜி ஆர்டர். நான் மத்த சுவாமிகளை விசாரிக்கலாமா? ம், தாராளமா. ம், மூக்குத்து திருடு போன அன்னைக்கு கோயிலுக்கு புது ஆளுங்க யாராவது வந்தாங்களா? நீங்க ஒத்துழைச்சாதான் அம்மனுடைய மூக்குத்தியை கண்டுபிடிக்க முடியும். அதனால சார், இந்த உங்க கேமரா. ஜான் மெக்கன்ஸ் அமெரிக்காக்காரர் அடிக்கடி இந்த கோயிலுக்கு வருவார் ஆராய்ச்சி பண்றதுக்காக. அம்மன் மூக்குத்தி திருடு போன அன்னைக்கும் அவர் வந்திருந்தார், போட்டோ எடுத்தார். நான் கேமராவை புடிங்கிட்டேன், அவரும் போயிட்டார். ஜான் மெக்கன்ஸி? ஆமா. சோ மூக்குத்திய திருநது ஜான் மெக்கன்சி தான். இல்ல, அவன் நிரபராதி. அதை தீர்மானிக்க வேண்டிய இடம் கோர்ட். சார், அவன் தான் ஜான் மெக்கன்சி சார். என்னையா மொய்தீன், நம்மள பார்த்து ஓட வேண்டியவன் நம்மளை தேடி வரோம். என்ன மேட்டர்?
ஆமா, நீ மூக்குத்தியை பத்தி ஆராய்ச்சி பண்ண வந்தியா? யா, இது உன் கேமராவா? ஆமா, தேங்க்யூ. இதை வச்சுதான் அம்மனோட சிலையை போட்டோ எடுத்தியா? இல்ல, நான் எடுக்க ட்ரை பண்ண சொல்லுங்க. போட்டோ எடுத்தா சார், நான் கேமரா புடிங்கிட்டேன். அம்மனோட மூக்குத்திய நீ தான் திருடன? இல்ல, நோ, நாயல நாயல நாயது போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்துக்கலாம். அது உங்களால முடியாது. I'm a US citizen. நான் அம்பாசிடர் கிட்ட பேசணும். அம்பாசிடர் அம்பாசிடர் இதுக்கு நல்ல ஜீப் இருக்கு, வா அதுலயே பேசிட்டு போலாம். வா வா. அட வாயா. நோ, ரிவர்ஸ் அடியா சார், தப்பு ஓடுறா சார். அவனு புரியுது சார், நோ சார், தப்பு ஓடுறா சார், புரியுது சார். அவனு சீக்கிரம் எனக்கு என்ன சுவாமிஜி நீங்க? இப்ப நான் என்ன பண்றது? நீ பெருசாகனா அம்மனோட முகத்தைய திருப்பி வைக்கணும். ஐயோ போயிட்ட. சுவாமிஜி. என்ன ஜான்? இன்ஸ்பெக்டர் விஜய். அவர் இங்க இல்ல சுவாமிஜி. ஜான் எங்க சார்? ஜான் இங்க தான் சார் இருக்கான். அவனோட டிரஸ். ஜான் தன் சொந்த டிரஸ் அவுத்து போட்டு மாறு வேஷத்துல இங்க தான் இங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான் சார். மாறு வேஷத்துல இல்ல, டிரஸ் எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஜானோட இந்த டிரஸ் இங்க எப்படி வந்துச்சு? நான் சொல்றேன். அப்படி வாங்க வழிக்கு. ஜானோட டிரஸ் லூஸ் ஆயிடுச்சு. டிரஸ் விட்டுட்டு போயிட்டா. ஆ, டிரஸ் லூஸ் ஆயிடுச்சா?
அது எப்படி சுவாமிஜி? மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், ஜான் வந்தான், போலீஸ் துரத்ததுன்னா நான் பொடி தூவினேன், மந்திரத்தை சொன்னேன், ஜான் சின்னதாயிட்டான். இவர் என்ன பயத்து நினைச்சிட்டு இருக்காரு சுவாமிஜி? விளையாடாதீங்க, உண்மையை சொல்லுங்க. நான் எப்பவும் உண்மைதான் சொல்றேன். நான் பொடி தூவினேன், மந்திரத்தை சொன்னேன், சின்னதாயிட்டான். இந்த ஓட்ட வழியா தப்பிச்சு போயிட்டான். சுவாமிஜி, எனக்கு உண்மையான உண்மைதா வேணும். அப்படியா? நான் பொடி தூவினேன், மந்திரத்தை சொன்னேன். சார், அரெஸ்ட் ஹிம். எஸ் சார். மிஸ்டர் விஸ்வநாத். எஸ். என்ன சார்? கொஞ்சம் இப்படி வரீங்களா? நானா? எதுக்கு? என்னங்க இது? தெரியலமா. என்ன சார், என்ன விஷயம்? இங்க ஜான் மெக்கன்சின் ஒருத்தர் தங்கி இருந்தாரா? ஆமா, என்னாச்சு அவருக்கு? மூக்குத்திய திருடினதால அவரை நாங்க அரெஸ்ட் பண்ணிருந்தோம், ஆனா அவர் எங்க கிட்ட தப்பிச்சிட்டார். என்ன, ஜான் மூக்குத்தி திருடினாரா? நிச்சயமா இருக்காது. உங்களுக்கு யாரோ தப்பா இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க அப்பா, இத நம்பாதீங்க. ஷட் அப் வாணி, நீ ரூமுக்கு போ. அவன் இந்த வீட்டுக்கு வந்தப்ப நினைச்சேன், பட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும். போ. இப்போ நாங்க என்ன செய்யணும் இன்ஸ்பெக்டர்? ஜான் மெக்கன்சி சம்பந்தமா உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். முதல்ல அவர் தங்கி இருந்த ரூமை காட்டுங்க. வாங்க. அவன் கோயிலுக்குள்ள வந்தான், உங்களை பார்த்தான், மந்திரத்தை சொன்னேன், கொடியை தூவினேன், ஜான் குள்ளமாயிட்டான். நான் இப்போ வேற ஆங்கிள்ல வரேன். ஏ, ஜான நாங்க துரத்தல, ஜான் எங்களை துரத்திட்டு வந்தான். எதுக்கு? இது வேற ஆங்கிள். அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நாங்க ஓடணும். அந்த முட்டாள் எங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு முன்னால போயிட்டான், அதனால அவனை துரத்தணும். அவன் கோயிலுக்குள்ள வந்தான், உங்களை பார்த்தான். ஜான் எங்க? ஏற்கனவே சொன்னேன், மந்திரத்தை சொன்னேன், கொடிய தூவினேன், ஜான் குள்ளமாயிட்டான். சார், நான் வேணா வேற எங்கள ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா? நாங்க ஜானை துரத்தணும், ஜான் கோயிலுக்குள்ள வந்தான், உங்களை பார்த்தான். நான் மந்திரத்தை சொன்னேன். நீங்க மந்திரத்தை சொன்னீங்க, பொடியை தூவினீங்க, ஜானை சின்னதாக்கிட்டீங்க. என்ன அது? இது வேற எங்கள் சார். உங்களுக்கு உண்மையிலே அந்த திறமை இருந்தா எங்க ஐயா சின்னதாக்கி காட்டுங்க பாப்போம். இருங்க சார், சார் அவர் பண்ணி காட்டுவ சார். இருங்க சார்.
ஊரு முழுக்க மூக்குத்தி திருட்ட பற்றி தான் பேச்சு. பேப்பர்ல எல்லாம் இதுதான் நியூஸ். ஆமாமா, என்ன நடக்குது இந்த உலகத்துல? ஆன்மீகவாதிகளே இப்படி இருந்தாங்கன்னா என்ன ஆவறது? ஹலோ விஸ்வநாத், வாசு சொல்லுப்பா. ஆமாமா உண்மைதான், அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, ஆனா போலீஸ்ல தப்பிச்சு ஓட்டான். நீ நம்மனா நம்ம நம்பாட்டி போ. போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்து என்கொயரி பண்ணிருக்காங்க தெரியுமா? இங்கயா, இங்க வந்தானே உடனே போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன். அவன் ஒண்ணு மூக்குத்தி அம்மன் கோயில் ஆராய்ச்சி பண்ண வந்த மாதிரி எனக்கு தெரியல, திருட வந்த மாதிரி தான் இருக்கு. ஆமாம்ப்பா, நீ சொன்ன நல்லவன் சொன்ன, அதனாலதான் வீட்டுக்குள்ள சேர்த்தேன். இன்னும் சொல்ல போனா உன் தங்கச்சி அவனை காதலிச்சான்னு சொல்லிட்டு நிச்சயம் பண்ணலாம்னு யோசிச்சோம். நல்ல வேலை நிச்சயதார்த்தம் வரைக்கும் போல. நீ என்ன சொன்னாலும் என்னால ஒத்துக்க முடியாதுப்பா. முடியாது, அவன் மாத்திரம் என் கையில சிக்கலாம், கண்டிப்பா அவனை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன். முடிஞ்சா நானே கூட்டி கூட்டி ரெண்டு தடவை தட்டுவேன். சரி, எனக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா போன் பண்றேன். வச்சிரு. ஓ மேன், மணிமணி, உனக்கு அந்த குமார் ஐபிஎஸ் ஆபீசர் மாப்பிளையா முடிவு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு சாயங்காலம் நிச்சயதார்த்தம் பண்ண போறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த அயோக்கியனை பத்தின உண்மைகள்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இல்லனா ஒரு திருட்டு பையன் நம்ம வீட்டுக்கு மாப்பிளையா வந்திருப்பான். சரி விடுங்க, எதுக்கு நடந்ததையே பேசிக்கிட்டு. ஆமா,
சாயங்காலம் மாப்பிள்ள வீட்டுக்கு எத்தனை மணிக்கு நிச்சயதார்த்தத்துக்கு வரதா சொல்லிருக்கீங்க? 4:30 நல்ல நேரம், 5:30 அங்க இருக்கறதா சொல்லிருக்கேன். நவுறு இல்லையா இடம் அப்பா, எனக்கு இன்னைக்கு பயங்கர பசி. என்ன சமையல் இன்னைக்கு? எல்லாம் உனக்கு பிடிச்சதாத்தான் பண்ணிருக்கேன். ஓ, எனக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? ஆ, அம்மாவுக்கு தெரியாதா? ஆ சரி, நீங்க என்ன கொடுத்தாலும் எனக்கு ஓகே. இல்ல உனக்கு பிடிக்காத எதையும் நாங்க உனக்கு கொடுக்க மாட்டோம். பிடிச்சதை எங்க கொடுக்க மாட்டா அப்பா. மணி, இதை சாப்பிடு, உனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இதெல்லாம் வேண்டாம், ஒரு கப் தயிர் போதும். ஐயா, தயிர் ஒரே புளிப்பு. பரவாயில்ல தாத்தா, புளிப்பு கசப்பு எதுவா இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். இல்ல மணி, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஈவினிங் நம்மலாம் குமார் வீட்டுக்கு போக போறோம். எனக்கும் அவருக்கும் நிச்சயதார்த்தம். நான் ரெடி ஆயிடுவேன், நோ ப்ராப்ளம். அம்மா, நான் சுடிதார் போட்டுமா இல்ல சாரியா? அப்பா, நான் வருங்கல மாமியாருக்கு என்ன வாங்கிட்டு போட்டோம், பூவா இல்ல ஸ்வீட்டா? ஓகே, நீங்க நிதானமா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்க எப்படி வரணும்னு சொல்றீங்களோ அப்படியே நான் வரேன்.
பெரியவாருக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணிக்கோமா. சரி விடு, எல்லாருக்கும் ஹாயாவது சொல்லுமா. பத்திரிகை ஸ்ரீமான் சுந்தரேசனின் பௌத்திரியும் ஸ்ரீமான் விஸ்வநாதனின் புத்திரியுமான சௌபாகியவதி வாணியை ஸ்ரீமான் ரத்தன்லால் அவர்களின் புத்திரனாகிய சிரஞ்சீவி குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு கன்னிகாதானம் செய்து கொடுப்பதாக பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. தட்டை மாத்திக்கோங்க. ரொம்ப சந்தோஷம் சார். நாங்க எவ்வளவு பொண்ணுங்க பார்த்தோம் தெரியுமா, அமெரிக்கால இருந்து அம்ஜிகரை வரைக்கும். நல்ல வேலை உங்க பொண்ண பார்த்தோம், மகாலட்சுமி மாதிரி இருக்கா. என் பையன் உடனே ஆசைப்பட்டான் செஞ்ச வேலை மறைய வைக்கிறேன்னு சொல்லி குறைய வச்சுட்டாரு. போ ஜான், என்னால நம்பவே முடியல. நானும் நம்பல.
இப்ப நாம நம்பிதான் ஆகணும். என் நிலைமை பாரு வாணி. ஓ பாத்து வாணி பாத்து, தலை சுத்துது வாணி. தேங்க்ஸ். அதிர்கட்டோம், நாம இப்ப என்ன செய்யணும்? நம்ம ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போனும். ஜெயிலுக்கா? ஏன்? அந்த சுவாமிஜி ஜெயில தான் இருக்காரு, அவரால் தான் என்ன பேர் சாக்க முடியும். ஆமாமா, நாளைக்கு முதல் வேலை அதான். அப்புறம் வேற என்ன செய்யணும்? எனக்கு வேற ட்ரெஸ் வேணும் வாணி. இந்த ட்ரெஸ் ரொம்ப டைட்டா இருக்கு. Poor John. My poor John. குட்டி குட்டி தோசை செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் ஜான். யா 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 வாணி, நான் எங்க இருக்கேன்? நான் எங்க இருக்கேன் வாணி? ஓ ஹே வாணி, நீ தச்ச Dress ரொம்ப நல்லா இருக்கு. You look like Julius Caesar. ஓ நம்ம சீக்கிரமா சாப்பிட்டுட்டு ஜெயில இருக்கிற சாமியார போய் பார்க்க போறோம். ஓ வாவ், எனக்காக சின்ன டேபிள், சின்ன சேர்ஸ் கூட. தேங்க் யூ வாணி, தேங்க் யூ வாணி. எனக்கு பசிக்குது. இதோ ஒரு நிமிஷம். யாருக்கும் தெரியாம உனக்காக டிஃபன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதோ ரெடி. ஹலோ. ஹாய் வாணி, கங்கிராச்சுலேஷன்ஸ். நிச்சயதார்த்தம் நடந்தது சொல்லவே இல்லல. வெயிட் பண்ண, நாங்க எல்லாம் வந்து உன்னை உதைக்கிறோம். வேற வேற வேற, நாங்க வெளிய போறோம். ஹே, நாங்கன்னு சொல்லாத. நான் வெளிய போறேன். இல்ல இல்ல, நாங்க உங்க வீட்டு வாசல்ல இருக்கோம். வெயிட் பண்ண, போய்டாத. உனக்கு
எங்க போறீங்க? சுவாமியார பார்க்கணும். சாமியாரியா? எதுக்கு? ஒரு சின்ன சின்னது. இந்த சின்னதுன்ற வார்த்தையே எங்க வேணும். பெருசா கேளுங்க, பெருசா பெருசா. இன்னும் சொல்லவே ஆரம்பிக்கல, அதுவும் ஏன் சார் ஒரு சின்ன விஷயத்த பெரிய விஷயமா? திரும்ப சின்னதுன்னு சொல்லாத. ஓ மேடம், 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 சாரி மிஸ், வாங்க வாங்க வாங்க. அந்த பையன் தெரியுங்களா? செக்யூரிட்டி. உங்க போன். சுவாமி, யாருமா? சுவாமிஜி, யா, ஹலோ. என்ன தெரியுதா? ஜான், எப்படி இருக்க? இன்ஸ்பெக்டர் கூப்பிடுங்க, அவர் என்ன நம்பல? நோ 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 இன்ஸ்பெக்டர், நோ இன்ஸ்பெக்டர். சுவாமிஜி, என்ன பெருசாக்குங்க. நீ பெருசாகணும்னா மூக்குத்தி அம்மன் கிட்ட சேரணும். சுவாமிஜி, உங்க சக்திய யூஸ் பண்ண முடியாதா? முடியாது. இப்ப என்ன பண்றது? தியானம். சார், எனக்கு அந்த சாமியார் மேல சந்தேகம் சார். அதனாலதான் அவர் உள்ள தள்ளிருக்கோம். அது இல்லைங்க சார், எப்பயும் ஒருத்தர் பேசும்போது அவரோட முகத்தை பார்த்து தானே பேசுவோம். ஆனா இவரை பாருங்க சார், அந்த பொண்ணோட முகத்தை பார்த்தே பேச மாட்டேங்கிறார் சார். பார்வை எங்கேயோ போயிட்டு சார். என்னன்னு போய் விசாரிங்க சார். அந்த சாமியாரும் என்ன கூத்து விடாதரா? என்ன கேட்டாலும் என்ன சொல்ல போறான்? நான் பொடியே தூவுனேன், அவன் குள்ள மாட்டேன்னு தானே சொல்ல போறான். அதானே? அதெல்லாம் போய் சார். எப்படிரா உங்களை குள்ளமாக்கலை சார்? எனக்கு அந்த ஜான் கூட முக்கியம் இல்லை சார், ஆனா அவர் உங்களை குள்ளமாக்கணும். நான் மறுபடியும் போய் கேட்டு வரேன் சார். போன். ஹலோ. ஹலோ, கேன் ஐ ஸ்பீக் டு வாணி ப்ளீஸ்? யா ஒன் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் விஜய் ஹியர். யாரு? நான் டிஐஜி குமார். சார், நீ எப்படி அந்த செல்ல? என்ன சார் இது, இந்த செல்லுக்கு இன்சார்ஜ் நான் தானே. நீங்க தானே எனக்கு ப்ரொமோஷன் கூட வாங்கி கொடுத்தேன். அந்த செல் இல்லையா, நீ எப்படி இந்த செல்போன்ல? ஒரு மேடம் வந்திருக்காங்க, சுவாமிஜி கூட பேசிட்டு இருக்காங்க, அவங்க செல்லு தான் சார் இது. மூக்குத்தி கிடைக்கிற வரைக்கும் என்னால எதுவும் பண்ண முடியாது. மூக்குத்தி தான் திருட்டு போயிடுச்சு. இல்ல, யாராலும் திருட முடியாது. அது நிச்சயமா கோயிலுக்குள்ள இருக்கிற பாம்பு புத்துல தான் இருக்கு. ஆனா அது இன்னும் பைரவன் கண்ணுக்கு தெரியல ஜான். அதை உன்னால தான் எடுக்க முடியும். போங்க, முதல்ல போய் கண்டுபிடிங்க. தேங்க்யூ சுவாமி. ஒரு நிமிஷம், எல்லாத்தையும் சொல்லிட்டேனா? எல்லாம் சொல்லிட்டீங்க. மூக்குத்தி கிடைக்கணும், நீங்க வெளியே வரணும், ஜான் பெருசாகணும். ஞாபகம் வந்துச்சு. இதெல்லாம் இன்னைக்கு சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்துக்குள்ள நடக்கணும். ஏன் இல்லன்னா? ஜான் எப்பவுமே லிட்டில் ஜான். ஓ மை காட். ஓ நோ. வாணி,
ஒன்னு கேக்குறேன், ஏன் சுவாமிஜி என்னால மட்டும்தான் முகுதி எடுக்க முடியும் சொல்றாரு? எனக்கு தெரியல, ஆனா அவர் பேச்சுல ஒரு உண்மை இருக்கும். அப்படியா சொல்ற? என்ன பார்த்த ஆச்சரியமா? ஆச்சரியமா இல்லன்னா ஆச்சரியம். என்ன பாக்குறீங்க குமார்? இல்ல நீ மட்டும் தானா இல்ல கூட வேற யாரா வந்தாங்களான்னு பார்த்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்ளோ சந்தேகமா? நான் போலீஸ்காரன், சந்தேகப்பட்டு தான் ஆகணும். ஆமா, நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கோயிலுக்கு வந்திருக்கேன், நேச்சுரல். ஆனா நீ ஏன் கோயில் வரதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன் போன? ஆமா, நான் போலீஸ் ஸ்டேஷனா? நானா? என்ன சொல்றீங்க, என்ன போலீஸ் ஸ்டேஷன்? நீ போலீஸ் ஸ்டேஷன் போனியா இல்லையான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தெரிஞ்சுக்கலாம். ப்ளீஸ் ஃபாலோ மீ. ஜான், 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 நீ எங்க இருக்க? இன்ஸ்பெக்டர் விஜய், யார் அது? இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன் சார், ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் இங்கே தானே வந்துட்டு போனாங்க. ஸோ போய், எஸ் போய், குட். இன்ஸ்பெக்டர் விஜய், இங்கே எதுக்கு வந்தாங்க? இங்கே சாமியாரை பார்க்கத்தான். ஸோ இதுவும் போய், எஸ் இதுவும் போய். தட்ஸ் தி ஸ்பிரிட், ஏன் போய் சொன்னேன்? நான் போய் சொல்லணும்னு சொல்லலையே. இன்ஸ்பெக்டர் போய் சொல்லலாம்னு சொன்னேன். சார் 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 நான் போய் சொல்லணும
ஆன்சர் பண்ணதே இன்ஸ்பெக்டர் விஜய். என்ன பாயிண்ட் புடிச்சீங்க சார்? இது பாத்தீங்களா, செல் எங்கிட்டே இருக்கு. ஓ மை காட், நேத்து திருட்டு பொண்ணு என்னோட செல்போன் இன்ஸ்பெக்டர் கையிலயா? சார், ஐட் லைக் டு லாட்ஜ் கம்ப்ளைன்ட் அகைன்ஸ்ட் திஸ் இன்ஸ்பெக்டர். சார், இந்த அம்மா முழு பூசணி கையை சோத்துல மாறிக்க பாக்குறாங்க சார். அதெல்லாம் விடுங்க, சாமியாட்டி கேட்டுருவோம் சார். சார் வேணா சார், இவங்களாவது முழு பூசணி கையை சோத்துல மாறிக்கிறாங்க, அவர் முழு பூசணி கையை சுண்டை காய்க்கிடுவேன் சொல்லுவார் சார். சுவாமிஜி, நதியகுமார். என்ன, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு உங்களை பார்க்க வந்தாளா? வந்தா. இல்ல, போய் சொல்றாரு. நான் எதுக்குமா போய் சொல்லணும்? உண்மையை காப்பாத்துறதுக்காக தான் நான் இங்க இருக்கேன். சரி, நான் எதுக்கு வந்த? நீ ஜான் கூட வந்த. ஜான் 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 இன்ஸ்பெக்டர் ஜான் ஏன் அரெஸ்ட் பண்ணல? ஜான் இங்க வரல. போய் என்ன? போய் ஜான் வந்தது போய். அப்ப நான் வந்தது போய். நீங்க வந்தத தான் நான் பார்த்தேன். அப்ப ஏன் ஜான் வந்தத பார்க்கல? ஜான் வந்தத இவர் பாத்திருக்க முடியாது. ஜான் இருந்தது வாணி கோட் பாக்கெட்ல. அப்படி சொல்லுங்க சார், கோட்ல ஜானா? சார் போய் சார், சுத்த போய். யோ, எது உண்மை எது போய் எனக்கு தெரியல. இதெல்லாம் தேவையில்ல. எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும், ஜான் இப்ப எங்க இருக்கான்? Thank you.
இன்ஸ்பெக்டர் கதவு திறந்து விடுங்க, நான் சொல்ற கதவு திறந்து விடுங்க. ஒரு அழிவு வந்துட்டு இருக்கு, அதை நான் தடுத்தாகணும். தயவு செஞ்சு என்ன வெளிவிடுங்க இன்ஸ்பெக்டர். நான் போக வேண்டியது ஜான்காக மட்டும் இல்ல, அம்மனோட மூக்குத்து தீய சக்திகள் கையில கடிச்சதுன்னா எல்லாம் நாசமா போயிடும். தீய சக்தியால இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய அழிவு வந்துட்டு இருக்கு. தயவு செஞ்சு என்ன விடுங்க. இதுவரைக்கும் என் சக்தியை தேவையில்லாம பயன்படுத்ததில்லை, ஆனா இப்ப இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கும் தீய சக்தி அழிக்கிறதுக்கும் என் சக்தியை நான் பயன்படுத்த போறேன். பயன்படுத்த போறேன். ஹே மகாதேவி அம்மா தாயே, உன் சக்தியை காட்டு மூக்குத்தி தாயே. உண்மையான சாமிஜி தாயா? பரமானந்தா, உன்னால் என்னை தடுக்க முடியாது. இங்கே இருக்க அம்மா நல்லாத உனக்கு மூக்குத்து கடிச்சிச்சு, அது என்கிட்ட கூட நான் திருப்பி வைக்கிறேன். கவலைப்படாத, இது நிச்சயமா பைரவனோட வேலை தான். அவனால ஒன்னும் பண்ண முடியாது. சூரிய அஸ்தமனத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. சீக்கிரம் போச்சு.
Swamiji! Swamiji, are you okay? உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே. தர்மம் ஜெயிச்சிருச்சு. Yeah! Yeah! Woo! ஜான், உன்னை சின்னதாக்குனது ஒரு தவறுன்னு தப்பா நினைச்சேன். ஆனா நீ சின்னதாய்தான் மூக்குத்தியை வைக்கணும்னு விதிக்கப்பட்டிருக்கு. God bless you. கண்ணு முடிக்கிட்டு அப்படி என்ன வேண்டிக்கிட்ட? முதல்ல நீ சொல்லு. நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும், நிறைய குழந்தைங்க பெற்றுக்கணும், சந்தோஷமா அது இருக்கட்டும். நீ என்ன வேண்டிக்கிட்டன்னு சொல்லு. எதுவும் இல்லை. இதுவரைக்கும் எனக்கு கடவுள் கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி சொன்னேன். ஜான், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்லை.